தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் மெயினாக என்னென்னா, ராஜாமுத்தைய மெடிக்கல் காலேஜை போன்றே வந்து ஈரோடு மெடிக்கல் காலேஜிலையும் வந்து இப்போ வந்து போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாமுத்தைய மெடிக்கல் காலேஜ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எந்தெந்த காலேஜில் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் இல்லாமல், ஏன்னா ராஜாமுத்தையில் எப்படி வந்து இது கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லிவிட்டு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் வாங்கினாங்க. அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஈரோடு மெடிக்கல் காலேஜும் வந்து கவர்மெண்ட் காலேஜுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா அதாவது காலேஜுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆசர்ஸ்லேருந்து அந்த ஸ்டாஃப்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு நிகரான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஃபீஸு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் நிகராக இருக்குது. 300,000 சில்லறை, அந்த 300,000 சம்திங் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஃபீஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 13,610 ரூபா வர வேண்டிய இடத்துல 300,000க்கும் மேற்பட்ட ஃபீஸ் வந்து வாங்குறதுனால இது ப்ரைவேட்டுக்கு நிகரான ஃபீஸாக இருக்குது. ஆனால் காலேஜ் மட்டும் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீஸை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் நிகரான ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராஜாமுத்தைய மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மாதிரியே ஈரோடு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் வந்து இப்போ போராட்டங்கள் நடத்திட்டுருக்காங்க. ஸோ இந்த போராட்டங்கள் வந்து இப்போ வந்து ராஜாமுத்தையாவுக்கு எப்படி நம்ம ஒரு ஜீவோ பாஸ் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வந்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஜீவோ வந்து விரைவில் வந்து ஈரோடு மெடிக்கல் காலேஜுக்கும் வரும். அவங்களும் மாணவர்கள் சும்மா இல்லை, எல்லா லெவல்லையும் பேசிகிட்ருக்காங்க. சிஎம் லெவல்லேருந்து சுகாதாரத்துறை அந்த அவங்களோட முக்கியமான ஆளுங்கிட்ட எல்லா ரேட்டுமே அவங்க பேசிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. விரைவில் மாணவர்கள் நடத்தின இந்த போராட்டத்திற்கு நல்ல ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் வந்து ராஜாமுத்தையில் வந்து நேரடியாக ஃபீஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கல. நம்ம இப்போ அந்த கடைசியாக போட்ட வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ராஜாமுத்தையில் நேரடியாக ஜியோ சொல்லிட்டாங்க. அவங்க வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரணும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க, ஏன்னா இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிறதுனால. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்படின்ற இருக்கணும். ரெண்டாவது வந்து ஸ்டாஃப் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபீஸை பற்றி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஃபீஸ் வந்து இப்போதைக்கு குறைக்கலைன்னா கவர்மெண்ட் சைடில் ஏதோ ஒரு இஷ்யூ அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம வந்து தவிர்க்க முடியாது, நமக்கும் தெரியும் தான். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜ் அதுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அசட்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட்டுடைய அவங்களுக்கு தான் போயிட்டுருக்கு. எல்லா விஷயங்களும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக நடந்துகிட்ருக்கும் பொழுது ஃபீஸ் மட்டும் குறைக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாணவர்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நடத்துகிற போராட்டங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு விரைவில் வரும். என்ன காரணம், அவங்க வந்து போராட்டங்கள்ன்றது பெரிய அளவில் பண்ணாட்டாலும் ஒரு அறவழி போராட்டமாக அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் மற்றவர்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் தான் அந்த போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதே சூழ்நிலை தான் இன்றைக்கி ராஜாமுத்தைய மெடிக்கல் காலேஜ் மாதிரி ஈரோடு மெடிக்கல் காலேஜே நடந்துகிட்ருக்கு. நிச்சயமாக ஃபீஸ் குறைந்து உங்களுக்கு 13,610 ரூபா விரைவில் வரும். நீங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய போராட்டங்கள் வெற்றி பெற நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.